ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த விதமான ஆடியோ பற்றி பேச போகிறதில்ல. ஸோ இது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், இன்றைக்கி நடந்த என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா நான் பைக்கில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கீழே கிடந்தது. ஸோ இந்த ஃபோன் எடுத்துகிட்டு நாங்கள் ஆன் பண்ண ட்ரை பண்ணோம், பட் ஆனால் வந்து அது ஆன் ஆகலை, டிஸ்பிளே ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஆனால் அந்த ஃபோனை தொலைச்சவங்க ஃபோன் பண்ணாங்க, சப்போஸ் வேறு ஏதாவது கால் வருது அப்படின்னா அப்போ வந்துட்டு எனக்கு வந்து ஃபோன் எல்லாமே வந்து ரீச் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய பழைய ஃபோனில் வந்து இந்த சிம்மை நம்ம எடுத்து போட்டு ஸோ அந்த ஃபோன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இது பண்ணியாச்சு. ஸோ அவங்ககிட்ட வந்து நம்ம கொடுத்துட்டோம், அந்த வீடியோ அப்படியே வந்து பேக் டு பேக் அப்படியே வரும், நீங்கள் அதை வந்து அப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க. அங்கே கொல்லாம்பட்டியிலேருந்து அந்த மேலே போகிறீங்கல்ல, மேம்பாலம் இல்லை, கொல்லாம்பட்டியிலேருந்து ஓல்டு பஸ்ஸில் போகிற வழி இருக்குல்ல, கரெக்டாக நாங்கள் போகும்போது கிடந்தது. நம்ம இதுக்கு ரயில்வே பாலம் மேம்பாலம் இருக்கு, அந்த பாலத்தில் கொடுத்துருக்கீங்களா? இல்லை இல்லை இல்லை, ரவுண்டானத்துலேருந்து ஓல்டு பஸ் ரோடு மேலே ஏறுது இல்லை? ஆமாம், இந்த ரிலையன்ஸ் பங்கட்டு விழுந்து அங்கேயே விழுந்துச்சு, ரிலையன்ஸ் பங்கு அங்கே தான் விழுந்து கீழே கிடந்து. ஆ, அங்கே தான் கிடந்து. ஓகேங்க, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபோனுக்குள்ளே வந்து என்னென்ன விஷயம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து ப்ரைவேட்டு, ஸோ அதை மட்டும் நம்ம வந்துட்டு கட் பண்ணியாச்சு. சரிங்கக்கா, பார்த்து பத்திரமா போகணும்.